மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இப்பொழுது எழும் அது நடைப்பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது எட்டு நடைப்பயிற்சியாக இருக்கட்டும் வேறு வகையான உடற்பயிற்சிகளாக இருக்கட்டும் ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சியினாலே சக்கரை நோய் எப்படி கட்டுப்பட்டு விடும் என்று ஒரு கேள்வி எழும் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ஐயம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நான் முன்னம் என்ன குறிப்பிட்டேன் சர்க்கரை உடலுக்குள் வருவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எது வாய் தான் இந்த கார்போஹைட்ரேட் சத்துள்ள உணவை விட்டால் சர்க்கரை சத்து உடம்புக்குள்ளே வருவது குறைந்து போய்விடும் அறவே சர்க்கரை சத்துள்ள உணவு நம்ம உடம்புல அனுப்பப்படவில்லை என்றால் ரத்தத்தில் குளுக்கோஸ் குறைஞ்சு போயிடும் சர்க்கரை சத்து குறைஞ்சு போயிடும் அப்போ ஒன்று அந்த சக்கர சத்து உடலுக்குள்ளே வருகிற வழி வாய் அதை கட்டுப்படுத்துவது அதுக்கு தான் உணவை சொன்னோம் அடுத்து ஏன் உடற்பயிற்சியை சொல்லுகிறோம் என்றால் சரி இந்த சக்கர சத்து ரத்தத்துக்கு போச்சே அங்கேருந்து அது உறிஞ்சப்பட்டு குடலில் இருந்து உறிஞ்சப்படுது உறிஞ்சப்பட்ட ரத்தத்துக்கு போச்சே ரத்தத்துல இருந்து அது போய் அது எப்படி தீர்ந்து போகிறது இந்த கேள்வியை கேட்கணும் சத்து உடம்புக்கு வந்து ரத்தத்தில் வந்தாச்சு அது ரத்தத்தில் கூடுது அது எப்படி குறைக்கிறது ரெண்டு வழியிலே குறைக்கிறது ஒன்று நம்முடைய கணையத்தில் இருக்கிற பீட்டா செல் இன்சுலின் என்று ஒன்றை உருவாக்குகிறது அந்த இன்சுலின் இருக்கின்ற ஹார்மோனுடைய தாக்கத்தினாலே நம்முடைய குருதியில் இருக்கிற குளுக்கோஸானது கிளைக்கோஜினாக மாற்றப்பெற்று அது உடலின் பல பகுதிகளிலும் சேமிக்கப்பட்டு விடுகிறது அப்போது ஒன்று என்ன ஆகிறது குளுக்கோஸு கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகிறது இது ஒன்று ஆனால் இது சேமிக்கப்படுதோ தவிர அந்த குளுக்கோஸு தீர்க்கப்படவில்லை ஏரிக்கப்படவில்லை நான் ரத்தத்தில் குளுக்கோஸை உண்மையிலே குறைக்கிறேன்னா எது குறைக்கணும் அது பயன்பட்டு குறைக்கப்பட வேண்டும் என்ன பயன்பட்டு அந்த குளுக்கோஸானது நம்முடைய செல்லுக்குள்ளே ஏரிக்கப்பட்டு விட வேண்டும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னேன் அது எரிக்கப்பட வேண்டுமானால் இந்த இன்சுலினானது அந்த செல்லுக்குள்ளே போக வேண்டும் பாருங்க இந்த இன்சுலின் செல்லுக்குள்ள போகாதுன்னா அந்த செல்லால் குளுக்கோஸை எரிக்க முடியல அதனுடைய விளைவு தான் இந்த குளுக்கோஸ் சத்து ரத்தத்தில் கூடுது இதுதான் உண்மையில் நடக்கிறது அப்போது இந்த குளுக்கோஸ் சத்து ரத்தத்தில் கூடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த செல்லு வந்து இந்த குளுக்கோஸை உபயோகப்படுத்தி விடணும் உபயோகப்படுத்தினா இன்சுலின் இருந்தால் தான் நடக்கும் இன்சுலின் இல்லாமல் எப்படி உபயோகப்படுத்துவது இதுதான் கேள்வி அப்போது இது ரெண்டு இடத்துல பதில் சொல்லுகிறது ஒன்று இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டஸ் மெலிட்டஸ் அது என்ன இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டஸ் மெலிட்டஸ் என்பது அது டைப் ஒன் டயபடிஸ் என்று சொல்லப்படுகிற அல்லது ஜுவனைல் டயபடிஸ் என்று சொல்லப்படுகிற சிறார்களையும் தாக்குகிற ஒரு நீரிழிவு நோய் இது டைப் ஒன் அவங்களுக்கு இன்சுலினை சுரக்கிறது இல்லை இன்னொன்று டைப் டூ டயபிட்டிஸ் அவர்களுக்கு இன்சுலின் போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் அல்லது இன்சுலின் குறைவாக இருக்கலாம் இன்சுலின் நிறை இருந்தும் கூட இன்சுலினை செல்லுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் இன்சுலின் செல்லுக்குள்ளே நுழைகிற அந்த நுழை மையங்கள் இருக்கிறதே த ரிசப்டார் சைட் நுழை வாயில்கள் அவைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் அதனால் குளுக்கோஸ் உள்ள போல பயன்படலை இப்போ என்ன கொடுமைன்னா நிறைய நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தார்கள் அவர்களுடைய சர்க்கரை சத்து குருதியில் குறையவில்லை கூடிவிட்டது இப்போ மருத்துவர் இன்சுலின் போட சொல்லியிருக்கார் யாருக்கு டைப் டூ டயபெட்டிஸுக்கு இன்சுலின் போட சொல்லியிருக்கிறார் இது ஏற்கனவே இருக்கிற இன்சுலினை செல்லாலே எடுக்க முடியல அவருக்கு இன்சுலினை கொடுக்குறாரு கொடுத்தா என்ன பண்ணும் அது எப்படி செல்லுக்குள்ளே போலயே அது எந்த வகையிலே அவர்களுக்கு உதவும் அது எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும் இப்போ என்ன செய்யணும் என்னையா ஒரு பக்கம் செல்லால் உபயோகப்படுத்த முடியாதுங்க நூறு பக்கம் எக்ஸைஸ் பண்ண சொல்கிறீங்க இயற்கை கொடுத்த கொடை இயற்கை என்ன பண்ணது மனுஷன் உடம்புல மூன்று செல்களுக்கு இன்சுலின் இல்லாமலேயே குளுக்கோஸை எரிக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறது ஒன்று பிரெயின் ஒரு லோ சுகர் இருக்கிறது ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் இருக்கிறது அவருடைய மூளையினாலே குளுக்கோஸை உபயோகப்படுத்த முடியாமல் போயிட்டா என்ன ஆகும் மூளை சேதம் அடைந்து போயிடும் மூளையை பாதுகாக்க வேண்டும் அதனால் இயற்கை என்ன பண்ணியிருக்கிறது இன்சுலினே இல்லைன்னா கூட மூளைச் செல்கள் நரம்பு செல்கள் குளுக்கோஸை எரித்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இது ஃபர் த நர்வஸ் சிஸ்டம் இரண்டாவது குருதி ஓட்டம் குருதியின் மூலமாக உடல் முழுக்க சத்து எடுத்து செல்லப்பட வேண்டும் ஆக்சிஜன் எடுத்து செல்லப்பட வேண்டும் உடல் முழுக்க உருவாகிற கரியமில வாய் வெளியேற்றப்பட வேண்டும் அவன் உயிர் வாழ வேண்டுமானால் அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி என்று சொல்லுகிற சைட்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த சிவப்பு அணுக்கள் உயிரோடு இருந்தாக வேண்டும் அதனால இந்த இன்சுலினே இல்லைன்னா கூட சிவப்பு அணுக்களினாலே இந்த குளுக்கோஸை பயன்படுத்த முடியும் அப்போ பாருங்க ஒன்று நரம்பு நரம்பு மண்டலம் மிக அவசியம் உன்னை ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பதற்கு நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இரண்டாவது உன்னுடைய உடலுக்கு வேண்டிய சத்துக்களை எடுத்து செல்ல செல்ல வேண்டுமானால் உன் உடலில் இருக்கிற செல்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் அங்கே இருக்கிற கரியமல வாயு அகற்றப்பட வேண்டும் பிராணவாயு செலுத்தப்பட வேண்டும் அதை எடுத்து போகிற ஆர்பிசி என்கின்ற சிவப்பு அணுக்கள் உயிரோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இன்சுலின் இல்லைன்னு சொல்லிட்டு அது குளுக்கோஸை பயன்படுத்தாமல் செத்து போயிட்டால் என்ன ஆகிறது அதனால் இயற்கை இந்த ஆர்பிசிஸ் கேன் யூட்டிலைஸ் குளுக்கோஸ் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சுலின் அது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது நமக்கு அறிவை கொடுத்து வாய்ப்பை கொடுத்து பயன்படுத்தலைன்னா அந்த அறிவால நமக்கு ஒரு பயணம் இல்லைன்னு சொல்லுவேன் எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கெல்லாம் நடக்க முடியாதுங்க என்னையாது கடவுள் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இயற்கை உனக்கு அந்த அறிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறது மூன்றாவது செல் எதுன்னா த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் கை எலும்புகளோடும் கால் எலும்புகளோடும் இணைக்கப்பட்டிருக்கிற தசைகள் இருக்கின்றனவே அந்த தசைகள் இன்சுலின் இல்லாமல் குளுக்கோஸை பயன்படுத்தும் அதனால தான் நடக்க சொல்றோம் நடந்தா என்னவோ ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை அந்த செல்கள் பயன்படுத்திவிடும் எந்த டயபிட்டிஸாக இருந்தாலும் சர்க்கரை சத்தை குருதியில் இருந்து குறைப்பதற்கு உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் அது எட்டு நடை பயிற்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த பயிற்சிகள் உதவும் இது அறிவியல் ரீதியாக உண்மை அதனால தான் நடக்க சொல்லுகிறார்கள் அதனால தான் ஓட சொல்லுகிறார்கள் அதனால தான் ஜிம்முக்கு போக சொல்லுகிறார்கள் அதனால தான் யோகா பண்ண சொல்லுகிறார்கள் தான் தேக பயிற்சி செய்ய சொல்லுகிறார்கள் அப்போ இந்த பயிற்சியினாலே என்று பயனில்லை என்று எண்ணாதீர்கள் இந்த பயிற்சி தான் உடலுக்குள்ளே குடலால் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் செலுத்தப்பட்டு உடல் முழுக்க கொண்டு போகப்படுகிற அந்த சர்க்கரை சத்தை குறைக்க முடியும் அப்போ சர்க்கரை சத்து நுழையிற வழியிலே குறைக்கிறது சாப்பாட்டு மாற்றி உண்ணுவது சர்க்கரை சத்து குருதியில் இருப்பதை குறைப்பதற்கு பயிற்சி செய்வது இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அதனுடைய காரணம் இதுதான் இதை புரிந்து கொள்ளுங்கள்